சரி 2-3 லட்சம் ரூபாய் ஒரு கேமிங் பிசி பில் பண்ணிட்டீங்க, அது சீன வீடு எடுத்து யூடியூப்ல போட்டீங்க, யாரோ ஒருத்தங்க கேண்டிட்ரன் கிரைசிஸ்னு ஒரு சிங்கிள் மீமை போட்டு உங்களை கோவம் வர வச்சுக்கிறாங்க அப்படின்னு. கிரைசிஸ்னு என்னது, எதுக்கு எல்லாமே இது இவ்வளோ பெரிய மீமை எடுத்துக்கிட்டு வராங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ போயிட்டே இருங்களா, உங்களை யோசிச்சுவாங்க. இங்கே அடுக்கலாம் போகலாம். பட் கேண்டிட்ரன் கிரைசிஸ் இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்கள் பிசியெல்லாம் கிரைசஸை ஓடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கிரைசஸ்னால் என்னது, இது பார்த்தீங்கன்னா ஒரு பிசி கேமுங்க அவ்வளோதான். ஆனால் இது எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 2007 வந்துருந்துச்சு. ஏன்னா 2007 வந்துட்டு இருந்துச்சு. இன்னமும் நிறைய பேர் கேண்டிட்ரன் கிரைசஸ்னு எல்லா டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. இது இப்போ ஒரு பெரிய மீமாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி போய் ரிலீஸ் ஆகும்போது இது அவ்வளோ பெரிய கேமு. 2007 GTA 5 விட்டு எல்லாருமே எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் கிரைசஸும் வந்து இருந்துச்சு. இன்றைக்கி எதுக்கு விளையாடுறது கூட ரொம்ப கிராஃபிக்ஸ் இன்டென்சிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இது எதுக்கு அவ்வளோ இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 2007 இதை ஓடக்குறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பிசினே கிடையாது. வீட்டில் எந்த ஹோம் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே சரி, கேமிங் பிசி எடுத்துக்கினாலுமே சரி, எதுவுமே இதை வந்து ஸ்மூத்தாக ஓடக்க முடில. இது டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ரைடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஃபார் க்ரை சீரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அதை டெவலப் பண்ணுவாங்கன்னா இதோட இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கேம் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேம் டெவலப்பராக இருந்தீங்கன்னா. ஸோ இதோட கேம் இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது க்ரை இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இன்ஜின். ஸோ ஃபார் க்ரை அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிசாஃப்ட் வந்து அந்த ஃபார் க்ரை சீரீஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் இந்த இன்ஜின்ங்கிறது வந்து க்ரைடெக்கோட இன்ஜின் தான். ஸோ யா இது வந்து கிரைசஸ் ஓடாக்குறதுக்கான ஒரு பிசி அந்த டைமில் வந்து கிடையாது. அப்போ இது வந்து எப்படி சொல்ல ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்போ வந்து கிராஃபிக்ஸே வந்து அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 2007 இந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்துருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அமேசிங்காக வந்து இருந்துச்சு, செம்மையாக வந்து இருந்துச்சு. இப்போ பார்த்தது ஓகே, ஆனால் 2007 போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போ என்னென்னா அந்த மீமில் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பிசியெல்லாம் பில் பண்ணுங்கள் இதை கிரைசிஸ் ஓடாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். இந்த கேம் டெவலப் பண்ணாங்களே க்ரைடெக்கு, அவங்க நோக்கம் என்னென்னா இந்த கேம் வந்து எல்லா பிசிலையும் ஓடுதா இல்லையாங்கிறது இல்லை, எப்படி ஓடுது அதுதான் விஷயம். ஸோ கிராஃபிக்ஸ்லாம் வந்து போட்டு வரேன், நீங்களே பாருங்கள். ஆனால் இங்கே வந்து 3 பார்ட் ரிலீஸ் பண்ணி வராங்க. ஆனால் எல்லாராலுமே பேசப்படுறப்ப தான் ஃபஸ்ட் பார்ட் தான் ஃபஸ்ட்டு தானே எல்லாருக்குமே பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஸோ யா அந்த கேமோட அந்த கிராஃபிக்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை வந்து இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சீரியஸாக சொல்கிறேன், 2007 தான் பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி பிசிலாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது. ஐ மீன் சீரியஸில் அந்த கோட்டுடியோ கோட்டு குவாட்லாம் வந்து இன்டர்லே வந்து விட்டுருந்தாங்க. ஏஎம்டி அப்போ என்ன வச்சு தெரியல, 64 ஞாபகம் எனக்கு. ஸோ இந்த பிசி இது பாருங்க, இதுவே கோர் i3-3010 இதிலே இப்போ அவங்கள வந்து கிரைசிஸ் ஓடிச்சு காமிக்க முடியும். ஆனால் மெயினாக அது கேமிங் சேனல் கிடையாது, இன்னும் கேம் எப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் ரொம்ப நாள் வரல, அது வேறு விஷயம் விடுங்க, கிராஃபிக்ஸ் தாங்க இல்லை. இந்த இந்த கேமோட கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நாங்கள் வந்து பேசப்படுறது இல்லை. எதுக்குன்னா இது வந்து இந்த கேம் கூட ரிவ்யூ வீடியோ கிடையாது, எதுக்கு எல்லாருமே ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு பெரிய மீம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம ஊரில் எப்படி எல்லாருமே மீம் போடுறாங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு மீம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். யார் எந்த பிசி பில் பண்ணாலுமே கேட்குற ஒரு கேள்வி, கேண்டிட்ரன் கிரைசிஸ் அதாவது இவ்வளோ இன்டென்ஸாக ஒரு கேமும் உங்கள் பீஸில் ஓடாக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி. ஏன்னா இதோட கிராஃபிக்ஸ் தான் அவ்வளோ நான் அப்போதெல்லாம் மூச்சு தனம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இதில் வந்து நான் வச்சுக்கோங்க, இதை வந்து 2007 வந்தது. இப்போ என்ன, ஐயோ டைம் கரெக்டாக தான், கரெக்டாக தான் இருக்குது. 2020 இப்போ வரைக்கும் எல்லாருமே இதை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, உங்கள் பீஸில் கிரைசிஸ் ஓடாக்க முடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போவே இதை வந்து எப்படிங்க சொல்ல, அப்போ அவ்வளோ இன்டென்ஸான ஒரு கேமு எந்த பிசிலாலுமே ஓடாக்க முடியல. ஒரு மீமில் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாசாவோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கூட இது ஓடாக முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து யோசித்து பாருங்கள், கேமோட கதை முக்கியம் இல்லைங்க, இந்த கேமு எப்படி இருக்குது அதான் கதை, கிராஃபிக்ஸ். ஸோ யா ஆனால் இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற மோஸ்ட் மாடர்ன் பிசிஸ்லாம் அவங்கள வந்து ஓடாக்க முடியும் கண்டிப்பாக ப்ளே ஆகும்னா நம்மளால் ப்ளே பண்ண முடியும், ப்ளேயபிள் தான். ஒரு கோரை 90K இல்லை ஒரு 90KS இல்லைன்னா ஒரு RTX அது கூட ஒரு RTX 2080 கண்டிப்பாக ஓடாக முடியும். வந்து எப்படி சொல்ல ஒரு த்ரோபேக் மாதிரி அந்த காலத்தில் வந்து கேம் இந்த காலத்தில் ஓடுதாரா அப்படின்னு. எப்படி 90s Kitchen 2K Kitchen பண்ணிட்டு இருக்கிறோம், அதே தான் 2007 அந்த கிரைசஸ் 2020 பெஸ்ட் கேமிங் பீஸில் ரன் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போராட்டம். ஸோ அவ்வளோதாங்க கதை, அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் எதாவது கேமிங் பீஸை பில் பண்ணிங்க, உங்கள் கிட்டே யாராவது கேண்டிட்ரன் கிரைசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு மேலே நீங்களே பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்களும் வேணா யாருக்கிட்டையாவது ரொம்ப அறிவுள்ள மாதிரி கேள்வி கேட்கலாம், உங்கள் பீஸில் கிரைசிஸ் ஓட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீக்கர் அவுட் கிரைசிஸ்,
உங்கள் பீஸில் கிரைசிஸ் ஓடாக்க முடியுமா? மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் முடிஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் போட பல மிஸ் பண்ணுவாங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.